ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் தங்க விலை என்ன அப்டேட் ஆயிருக்கு, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முடிவு சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் $1861 ஒரு ரவுண்ட்ஸ்லேருந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து மேலும் வந்து ஒரு 12 ரூபா குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1880 $20 பக்கத்தில் நேற்றுக்கு வந்து ட்ராப் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அது தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுமாரி நம்ம சில்வர்னு சொல்லி பார்க்கும்போது $22.01 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 40 காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து ஒரு பேரிஷான ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா 103.66 பாயிண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் வந்து 0.42% இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா யூகே அண்ட் யூரோ எக்கனாமிக் டேட்டா வந்து ரொம்பவே வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதை தொடர்ந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா கம்ப்ளீட்டாகவே வந்து பாசிட்டிவாக தான் வந்துச்சு. ஸோ அந்த ரீசனால தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகி கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கோட எக்கனாமிக் இவெண்ட்ஸ் சொல்லும்போது நாளைக்கு வீக்கெண்ட்னால எந்த ஒரு இவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ மோஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் ட்ராப் தான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.